இன்னைக்கு நாம இந்த உலகமே எனக்கு பிரசங்க மேடை என்று சொல்லி தன்னுடைய அப்பாவின் கல்லறையையும் பிரசங்க மேடையாக நினைத்து கிடைக்கிற ஒவ்வொரு இடத்திலையும் பார்க்கிற ஒவ்வொரு மனிதர்கள்கிட்டையும் இயேசு கிறிஸ்துவின் அன்பை பிரசங்கம் பண்ணின ஜான் வெஸ்லி என்ற அருமையான தேவ மனிதனை பத்தி தான் பார்க்க போறோம். இவருடைய பிறப்பு மற்றும் குழந்தை பருவத்தை பற்றி பார்த்தோம்னா, இவர் இங்கிலாந்து நாட்டில் இருக்கிற ஒரு சிறு கிராமத்துல 1703 பிறந்தார். இவருடைய அப்பா சாமுவேல் வெஸ்லி ஆங்கிலிகன் சபையை சேர்ந்து போதுகிறார். இவருடைய அம்மா சூசன்னா வெஸ்லி ஆவாங்க. இந்த தம்பதியினருக்கு 19 குழந்தைகள் இருந்தாங்க. இதுல வெஸ்லி 9வது குழந்தையாவார். இவங்க குடும்பம் பெரிய குடும்பமாக இருந்தும் போதுமான வருமானம் இல்லாததுனால கடன் பிரச்சனையிலயும் வறுமையிலயும் ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. ஆனா சூசன்னா வெஸ்லி அவர்கள் அவங்களுடைய அனைத்து பிள்ளைகளையும் கடவுளுக்கு பயப்படுகிற பயத்திலையும் நல்ல ஒழுக்கத்திலையும் வளர்த்தாங்க. வெஸ்லியோட வாழ்க்கையில ரெண்டு முக்கியமான சம்பவங்கள் மறக்க முடியாததாக அமைந்தது. முதலாவதா என்னன்னா, அவருக்கு 6 இருக்கும்போது அவர் வீட்டுல தூங்கிட்டு இருந்தாரு. அப்போ வீடு திடீர்னு தீப்பற்றி எரிய ஆரம்பித்தது. வீட்டுல இருக்கிற எல்லாரும் வெளியில வந்துட்டாங்க. வெஸ்லியை காப்பாற்றுவதற்குள்ளாக தீ வேகமாக பரவியது. அப்ப அவருடைய அப்பாவும் அம்மாவும் ஆண்டவர்கிட்ட ஆண்டவரே பிள்ளைய காப்பாத்துங்கன்னு சொல்லி கதறி ஜெபிச்சாங்க. அப்போ பக்கத்துல இருக்கிற மனிதர்கள் எல்லாம் மனித ஏணி மாதிரி ஏற்படுத்தி வெஸ்லிய எரிகிற வீட்டுல இருந்து தூக்கி எடுத்து காப்பாத்தினாங்க. அதனால அவரை அக்கினில இருந்து எடுக்கப்பட்ட கொல்லின்னு சொல்லி விளையாட்டாக சொல்வதுண்டு. ஆனா சூசன்னா வெஸ்லி அவர்கள், ஆண்டவர் உன்னை இவ்ளோ பெரிய ஆபத்திலிருந்து உயிரோட காப்பாத்திருக்கிறார்னா உன் வாழ்க்கைக்கு ஒரு நோக்கம் இருக்கும், நீ கடவுளுக்கு பயந்து ஜீவித்தேனா ஆண்டவர் உன்னை எடுத்து பயன்படுத்துவாருன்னு சொல்லி சொன்னாங்க. அதே மாதிரி வெஸ்லியுடைய பிற்காலத்துல அவர் ஆண்டோருக்காக வல்லமையுள்ள கருவியாக பயன்படுத்தப்பட்டாரு. வெஸ்லியோடைய இளமை காலமும் கல்லூரி காலங்களும் எப்படி இருந்ததுன்னு பார்த்தோம்னா, இவர் தன்னுடைய சகோதரர் சார்லஸ் என்பவரோட சேர்ந்து ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்துல இளங்கலை மற்றும் முதுகலை பட்டப்படிப்பை முடித்தாரு. இவர் தன்னுடைய வாலிப நாட்கள்ல ஒரு அருமையான காரியத்தை செஞ்சாரு. அது என்னன்னா, தன்னுடைய நண்பர்களோட சேர்ந்து ஆண்டவரை தேடுறதுலயும் வேத வாசிக்கிறதுலயும் ஜபம் பண்ணுவதிலையும் டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க. அதாவது 3-4 பேர் சேர்ந்து ஒரு சிறு குழுவாக உருவாகி அதிகமான நேரம் ஆண்டவரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க. இந்த குழுவுக்கு ஹோலி கிளப் அப்படின்னு சொல்லி பேர் வைத்தாங்க. இந்த குழுவோட சிறப்பம்சம் என்னன்னு பார்த்தோம்னா, முதலாவதா இந்த குழுல இருக்கிற ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் குறைந்தது 3 ஜபம் பண்ணுறதுலயும் வேத வாசிப்பு மற்றும் வேத ஆராய்ச்சியிலயும் ஈடுபட்டாங்க. காலையில 4 எழுந்துருவாங்க. 4-5 தனி ஜபம் செய்வாங்க. 5-7 குழுவாக சேர்ந்து ஜெபிப்பாங்க. இரண்டாவதா, வாரத்துக்கு 1 உபவாசம் இருந்து ஜெபிச்சாங்க. புதன்கிழமை தோறும் உபவாச ஜபம் செய்யறதுலயும் வீடுகளை சந்தித்து ஜெபிக்கிறதுலயும் அவங்க நேரத்தை செலவிட்டாங்க. மூன்றாவதா, அவங்களால முடிந்த அளவுக்கு பணங்களை சேகரித்து கஷ்டப்படுறவங்களுக்கு, நோயாளிகளுக்கு, சிறைச்சாலையில உள்ளவங்களுக்கு எல்லாம் போய் உதவி செஞ்சாங்க. அவங்களுடைய வாலிப வயதிலேயே இவ்வளவு தூரம் மற்றவங்களுக்கு உதவி செய்து ஆண்டவருக்கு பிரியமான காரியங்கள்ல ஈடுபட்டாங்க. அதோட மட்டும் இல்லாம ஒவ்வொரு வாரமும் பாவ அறிக்கை செய்து திருவிருந்து ஆராதனையும் செஞ்சாங்க. இப்படி 4 கொண்டு ஆரம்பிக்கப்பட்ட இந்த சிறு குழுவானது பிற்காலங்களில 12 ஒரு தலைவர் என்று சொல்லி பல குழுக்களாக உருவாக ஆரம்பிச்சுச்சு. இந்த குழுவை தான் மெத்தடிஸ்ட் என்று அழைத்தாங்க. ஜான் வெஸ்லியை ஃபாலோ பண்ணவங்களதான் பிற்காலங்கள்ல மெத்தடிஸ்ட் என்று அழைக்கப்பட்டாங்க. இப்படியாக 4 கொண்டு ஆரம்பிக்கப்பட்ட இந்த சிறு குழுவானது ஜான் வெஸ்லி இறக்கும் பொழுது கிட்டத்தட்ட 75,000 லண்டன்லயும் 65,000 அமெரிக்காவிலையும் உருவானதாக சரித்திரம் சொல்லுது. எவ்வளவு ஆச்சரியமான விஷயம் பாத்தீங்களா? அற்பமான ஆரம்பமாக இருந்தாலும் ஆண்டவர் உண்மையா தேடும் பொழுது, சிறு கூட்டமாக இருந்தாலும் ஆண்டவர் அந்த கூட்டத்தின் ஜெபத்தை கேட்டு பெருக்கமாக ஆசீர்வதிப்பார் என்பதற்கு இது ஒரு நல்ல எடுத்துக்காட்டாகும். அதுக்கப்புறமா ஜான் வெஸ்லியோட வாழ்க்கையில நடந்த மற்றும் ஒரு மறக்க முடியாத சம்பவம் என்னன்னா, அவருக்கு 32 இருக்கும்போது ஒரு ஊழிய அழைப்பை ஏற்று கப்பல்ல பிரயாணம் பண்ணி போனாரு. அப்போ ஒரு பெரிய புயல் காற்றுல கப்பல் மாட்டிக்கொண்டது. கப்பல்ல இருக்கிற எல்லாரும் அலறி ஆர்ப்பாட்டம் பண்ணி பயந்து போயிட்டாங்க. வெஸ்லி கூட பயந்துட்டாரு. ஆனா அங்க ஒரு கூட்டம் எந்தவித பயமும் இல்லாம ஆண்டவரை பாடி துதித்துட்டு இருந்தாங்க. மொரேவியன் மிஷனரிஸ் என்று அழைக்கப்பட்ட ஜெர்மனியை சேர்ந்த ஊழிய குழு தான் அந்த குழு. அவங்கள பார்த்து வெஸ்லி ஆச்சரியப்பட்டாரு. இவ்வளவு ஆபத்தான நேரத்திலயும் துளி கூட பயப்படாம எப்படி இவங்க ஆண்டவரை விசுவாசிக்கிறாங்கன்னு சொல்லி அவங்களுடைய விசுவாசத்தை குறித்து ரொம்பவே ஆச்சரியப்பட்டாரு. தன்னுடைய விசுவாசம் இப்படி விழுவதும் எழுந்திருக்கிறதுமா இருக்குதே, நம்ம ஏன் இன்னும் ஆண்டோருக்குள்ள ஃபர்மா இல்லைன்னு சொல்லி கவலைப்பட்டாரு. அதுக்கப்புறமா வீட்டுக்கு போய் இன்னும் அதிகமா ஆண்டவரை தேடி வேத வசனங்களை தியானிக்க ஆரம்பிச்சாரு. மார்ட்டின் லூத்தரின் எழுத்துக்களான, நம்மளுடைய பாவத்துக்காக இயேசப்பா எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார்,
நாம இனிமேல் எதுவுமே புதிதாக செய்ய வேண்டியது கிடையாதுன்ற கருத்துக்களை அவர் படிச்சாரு. இது அவருக்கு புது உற்சாகத்தையும் அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தையும் ஏற்படுத்துச்சு. வெஸ்லி இன்னொரு கருத்தை முழுவதுமா நம்பினார். அது என்னன்னா, இயேசு கிறிஸ்துவை ஒரு மனிதன் உண்மையாக ஏற்றுக்கொண்டா அவனுடைய வாழ்க்கை நிச்சயமாக மாறும். அவனுடைய மாற்றமானது அவனோட நின்று விடாமல் அவனுடைய குடும்பத்தையும் அவனுடைய ஃப்ரெண்ட்ஸையும் அவனை சுற்றி இருக்கிறவங்களையும் என் சமுதாயத்தையுமே மாற்றும் என்று நம்பினார். அதே மாதிரிதான் ஜான் வெஸ்லியும் அன்றைக்கு சமுதாயத்துல காணப்பட்ட மது பழக்கம், கேம்லிங், சூதாட்டம் போன்ற எல்லா தவறான காரியங்களுக்கும் எதிராக வன்மையாக தன் குரலை எழுப்பினார். இப்படி வெஸ்லி பத்தி நிறைய காரியங்கள் சொல்லிட்டே போலாம். அதுல குறிப்பா ஒரு சில முக்கியமான விஷயங்கள் பார்த்தோம்னா, வெஸ்லி அழகாக எழுதக்கூடியவராகவும் இருந்தாரு. கிட்டத்தட்ட 600 மேலான புத்தகங்களை அவர் எழுதியிருக்கிறாரு. ஆரோக்கிய சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அவர் அதிகமாக ஆர்வமுடையவர். அதனால மருத்துவ குறிப்புகள் சார்ந்த புத்தகங்களையும் அதிகமா எழுதியிருக்கிறாரு. அதோட மட்டும் இல்லாம வெஸ்லி கிட்டத்தட்ட 4,000 miles ஒவ்வொரு ஆண்டும் டிராவல் பண்ணுவாராம். எதுக்குன்னு கேக்குறீங்களா? ஆண்டோரை பத்தி சொல்றதுக்காக தான். அவர் குதிரையில சவாரி செஞ்சு ஒவ்வொரு வருஷமும் 4,000 miles வரைக்கும் போய் ஆண்டோரை பத்தி சொல்வாராம். அவர் டிராவல் பண்ண தூரத்தெல்லாம் கணக்கிட்டு பார்த்தா இந்த உலகத்தையே 10 times நம்ம சுத்தி வந்துடலாமா. அந்த அளவுக்கு ஆண்டோருக்காக ஓடி உழைத்த ஒரு நல்ல மனிதனாக அவர் இருக்கிறார். அவருடைய வாழ்நாள்ல கிட்டத்தட்ட 40,000 அவர் செய்திருக்கிறாராம். ஆண்டோருக்காக வைராக்கியமாக உழைத்த தேவ மனிதர் என்று சொல்றதுல எந்த ஒரு ஆச்சரியமும் கிடையாது. இப்படியாக தன்னுடைய 83 ஒரு வாரத்துக்கு 14 செய்வாராம். அவ்வளவு அழகாக ஆண்டோருக்காக உழைத்த இந்த தேவ மனிதர் தன்னுடைய 88 உடல் நலம் பாதிக்கப்பட்டு இறந்து போயிட்டாரு. அவர் இறக்குறதுக்கு முன்னாடி அவரை சுற்றி இருந்த நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினர்கிட்ட ஃபேர்வெல், தி பெஸ்ட் ஆஃப் ஆல் இஸ் காட் இஸ் வித் அஸ் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அதாவது, நான் உங்களை விட்டு போறேன், நமக்கு கிடைச்சிருக்கிற எல்லாத்தை காட்டிலும் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்பதே நமக்கு மிகுந்த சந்தோஷத்தையும் ஆறுதலையும் தருகிறதா இருக்குதுன்னு சொல்லி அவருடைய இறுதி மூச்சை விட்டார். எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு பாருங்க. வெஸ்லியுடைய வாழ்க்கையை படிக்கும் பொழுது நாமும் கூட நிறைய விஷயங்களை கத்துக்கலாம். அதுல முக்கியமா ஒரு 2 பாடங்களை பார்ப்போம். முதலாவதா, வெஸ்லி தன்னுடைய வாலிப நாட்களில தன்னுடைய நண்பர்களோடு இணைந்து சிறு குழுக்களாக ஏற்படுத்தி ஆண்டவரை தேடினாரு. அதிகமா வேதம் வாசிக்கிறதுலயும் ஜபத்திலையும் தன்னுடைய நேரத்தை செலவிட்டாரு. இன்றைக்கு வாலிப பிள்ளைங்க குழுக்களாக இணைந்து ஜெபித்து வேதம் வாசிக்கிறாங்களா, இல்ல வீணான அரட்டைகள்ல ஈடுபடுறாங்களான்றத யோசிச்சு பாக்கணும். வெஸ்லியை போன்று சிறு குழுக்களாக இன்றைக்குரிய வாலிபர்கள் இணைந்து ஜெபித்தாங்கன்னா சமுதாயத்துல ஒரு பெரிய மாற்றம் வரும் என்பதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இரண்டாவதா, இளம் வயதுல அவர்கிட்ட காணப்பட்ட அந்த பக்தியும் வேகமும் தன்னுடைய முதிர் வயதிலையும் ஏன் கடைசி மூச்சு விடுற வரைக்கும் கூட வெஸ்லி கிட்ட காணப்பட்டுச்சு. நாமும் கூட ஆண்டோருக்காக இறுதி மூச்சு வரைக்கும் உழைப்போம். வெஸ்லியை போன்று ஆண்டோருக்காக சாட்சியாக வாழ்வோம். தேவன் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.